வாழ்க 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 வையகம் வையகம் வளமுடன் குரு குருவே துணை நேயர்கள் அனைவருக்கும் என் முதற்கன் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் உளநலம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்ற வாழ்க வளமுடன் இப்போ வாழ்க்கை தத்துவம் அதை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது ஒரு மனிதன் வாழ்க்கையில் நல்லா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா வாழ்க்கையை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கைனா என்ன வாழ்வின் நோக்கம் என்ன வாழ்க்கை தத்துவம்னா என்ன அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்போ வாழ்க்கை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஒரு மனிதன் பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடைப்பட்ட அனுபோக அனுபவங்கள் தான் வாழ்க்கை இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி சொல்கிறாங்க அதே நேரத்தில் அந்த வாழ்வின் நோக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்குள்ளார இருக்கக்கூடிய ஆறாவது அறிவு அதாவது இது வரைக்கும் விலங்கினங்கள்லேருந்து வந்தனால விலங்கின பதிவுகள் நமக்குள்ளார நிறையா இருக்கும் இப்போ அதுலேருந்து மனிதனுக்கு அப்படின்னு ஒரு ஆறாவது அறிவு அப்படின்ற ஒரு சிறப்பு இருக்குது அதை உணர்ந்து அதில் உயர்வு பெற்று இறைநிலையை அடைகிறது தான் உணர்வதுதான் உணர்வது தான் வந்து ஆறாவது அறிவின் சிறப்பு அதுதான் நம்மளுடைய வாழ்வின் நோக்கம் அப்படின்றாங்க இப்போ அந்த நோக்கத்தை அடையணும் அப்படின்னும் போது ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கணும் நோக்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அந்த வாழ்வின் நோக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வாழ்க்கையை மற்றவங்க பின்பற்றி வாழக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து வாழணும் அப்படின்றதான் இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம முழுமையாக நம்மளுடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதுக்கு வாழ்வி வாழ்க்கை தத்துவமாக மகிழ்ச்சி கொடுத்துருக்காங்க வாழ்க்கை தத்துவம் அப்படின்னா ஒரு பனிரெண்டு அது என்னென்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு தேவைகள் மூன்று காப்புகள் மூன்று அறநெறிகள் மூன்று அறிவின் நிலைப்படிகள் மூன்று அப்படின்னு மொ மொத்தம் பனிரெண்டு தத்துவங்களாக மகிழ்ச்சி வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா தேவைகள் அப்படின்னா என்ன அப்படின்னா அது பசி தாகம் இவற்றினால் இந்த துன்பத்தை போக்கிக்கிறதுக்காக வரக்கூடிய தேவைகள் அடுத்தது வெட்பதட்ப மாறுதல்களால் ஏற்படக்கூடிய தேவைகள் அடுத்தது கழிவு பொருட்களின் உந்து வேகத்தினால் விளைவால் ஏற்படக்கூடிய தேவைகள் அடுத்தது பார்த்தா காப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா இயற்கை சீற்றங்கள்லேருந்து காப்பு வேற்றிய பகையிலேருந்து காப்பு அப்புறம் தற்செயல் விபத்துக்கள்லேருந்து காப்பு அடுத்ததாக அறநெறிகள் அப்படின்றாரு அதாவது ஒழுக்கம் கடமை ஈகை அடுத்ததாக அறிவு நிலைப்படிகள் அது வந்து நம்பிக்கை விளக்கம் முழுமை பேர் இந்த பனிரெண்டையும் மனிதன் தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை நடத்தும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த வாழ்க்கை வந்து அதாவது வெளிச்சத்துக்குள்ளே போகிற மாதிரி அதாவது ஒரு ஒரு ரூம்குள்ளே போகிறோம் போகும்போது இருட்டாக இருந்தது அப்படின்னா அந்த எப்படி இருக்கும் அப்படின்னா எந்த ஜாமான் எங்கே இருக்குது அப்படின்றது தெரியாமல் தட்டு தடுமாறிட்டு அதை சரியான முறையில் நம்மளால் எடுக்க முடியாது தடம் மாறி தடுமாறி நம்ம போக வேண்டியது மாதிரி இருக்கும் இப்போ அது சரியாக தெரியணும் கரெக்டாக நம்ம அதை செயலை செய்யணும் அப்படின்னா நமக்கு விளக்கு தேவை அப்போ விளக்கு அப்படின்ற அந்த வெளிச்சம் இருந்ததுன்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்டெடியாக கரெக்டாக பார்த்து எடுக்க வேண்டியதை எடுப்போம் அந்த அளவுக்கு நம்மளால சிறப்பாக அதை வந்து செய்ய முடியும் அப்ப அப்ப விளக்கு அப்படின்றது அதே மாதிரிதான் வாழ்க்கைக்கு விளக்கம் அப்படின்ற அந்த தத்துவம் வாழ்க்கை தத்துவம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிடுச்சு அப்படின்னா தத்துவத்தின்படி நம்ம வாழ்க்கையை நடத்தும் போது நம்மளுக்கு வெளிச்சத்துல போற மாதிரி இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கை தட மாதிரி தடுமாறி போற மாதிரி இருக்கும் அப்ப அதுக்கு நம்ம வாழ்க்கை தத்துவத்தை வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனும் தெரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை இனிமையாகவும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் இப்போ முதல்ல வந்து நம்மளுக்கு தேவைகள் மூன்றை பற்றி விளக்கமாக பார்ப்போம் தேவைகள் மூன்று அப்படின்னா தாகம் இவற்றால் ஆகக்கூடிய இந்த துன்பம் பசி தாகம்ன்றது ஒரு துன்பம் இந்த துன்பத்தை போக்கிக்கிறதுக்கு நமக்கு ஒரு தேவை ஏற்படுது இப்போ அதை எப்படி போக்கிக்கணும் இப்போ பசி தாகம் அப்படின்னும் போது பசி எடுக்கும் பசி ஏன் எடுக்குது அப்படின்னு பார்த்தா இந்த பூமியின் மேலே தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் பூமியின் சுழற்சியின் காரணமாக நமக்குள்ளேற இருக்கக்கூடிய நம்மள அந்த உயிர் சக்தி உயிர் துகள்கள் வந்து எல்லாம் நம்மளுடைய செல்கள் எல்லாம் உதிர ஆரம்பிக்குது அதுக்கு பிறகு நம்மளுடைய உடல் இயக்கம் மனை இயக்கத்தின் காரணமாக நம்மளுடைய ஆற்றல் இழக்கப்படுது அப்போ இழந்த ஆற்றலை மீட்டுக்கிறதுக்கும் இந்த நம்மளை இந்த துன்பத்தை போக்கிக்கிறதுக்கும் நம்மளுக்கு பசி அப்படின்ற ஒரு உணர்வு நம்மளுக்கு வர ஆரம்பிக்குது அப்போ இந்த பசியை போக்கிக்கிறதுக்கு உணவு தாகத்துக்கு நீர் இது கண்டிப்பாக நம்மளுக்கு வேணும் அடுத்தது பார்த்தா வெப்பத்தட்ப மாறுதல்களால் ஏற்படக்கூடிய தேவை அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப வெயிலாக இருக்குது போது நம்மளுக்கு என்ன ஒரு சில பொருட்கள் வந்து தேவை ஏசி ஃபேன் இந்த மாதிரி பொருட்கள்லாம் நம்மளுக்கு தேவை குளிராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து என்னன்னா நம்மளுக்கு பிளாங்கெட்டோ அதாவது கம்பளி ஒரு நல்ல ஒரு வீடு அமைப்பு இதெல்லாம் நம்மளுக்கு இதை தேவை இப்போ இதெல்லாம் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி அமைப்புகள்லாம் நம்மளுக்கு கண்டிப்பாக வாழ்க்கைக்கு தேவை அடுத்தது பார்த்தா கழிவு பொருட்களின் உந்துவேகம் அது பார்த்தோம்னா நம்மளுக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சத்துக்களாக மாறுது அதுக்கு பிறகு நமக்கு அந்த கழிவுகள் வந்து வெளியேறுது கழிவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா மழை நீர் விந்துநாதம் இதெல்லாம் வந்து கழிவுகள் இதை போக்கிக்கிறதுக்கும் சில பொருட்கள் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை நபர்கள் இதெல்லாம் தேவை வளமுடன் இத்துறை நிறைவு செய்து கொள்கின்றோம் வாழ்க வளமுடன்